எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டு கறிக்கு வந்து மீன்கள் கொண்டு வந்தோம். அந்த மீன்களை நம்ம சமைச்சு சாப்பிட்டது போக மீது மீன்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம உப்பு போட்டு வச்சிருந்தோம் கருவாடு ஆக்குறதுக்காக. இப்ப நம்ம உப்பு போட்ட மீனை தான் நம்ம கழுவி காயப்பட போறோம். அதைத்தான் வீடியோ பதிவா நீங்க பாக்க போறீங்க. ஏற்கனவே வந்து உங்கள்ட்ட சொன்னேன், நம்ம தொழிலுக்கு போய் வந்து 2.5 மாசம் ஆச்சு. 2.5 மாசத்துல நான் கடலுக்கு போகக்கூடிய படகு வந்து 4 கடல் தான் போச்சு. 4 கடலும் பெருநஷ்டத்துல வந்துச்சு. இப்படித்தான் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடல் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் வந்து படகை மறுபடியுமே கெட்டில் போட்டுட்டாங்க. என்ன ஒரு காரணம்னா வந்து, இப்போ நம்ம கடலுக்கு போனதில் வந்து 5 விசைப்படகுகளை வந்து இலங்கை கடற்படை வந்து சிறைப்பிடிச்சதுனால எல்லா மீனவர்களுமே சேர்ந்து படகுகளை வந்து முழுக்க கெட்டில் போட்டுட்டாங்க. இனி எப்போ கடலுக்கு போகும் போகாது அப்படின்னு சொல்றது வந்து இன்ன வரையும் நம்மளுக்கு தெரியலைங்க. இப்படித்தான் ராமேஸ்வரத்தீவில் வாழக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ராமேஸ்வரத்தீவில் வாழக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கைகளை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம உப்பு போட்ட மீனை கழுவி காயப்படலாம். மீனை வந்து நல்லதண்ணிக்கு மாத்திக்கிடுவோம். மீனை நல்ல தண்ணியில 1-2-3 நேரம் கழுவி வச்சு இப்ப காய போட்டுக்கிறோம். வியாபாரத்துக்குன்னு உள்ளவங்க அதிகமான உப்பு போடுவாங்க. நம்ம வீட்டுக்கு நிதானமான உப்பு போடுங்க. கருவாடுக்கு யாரா இருந்தாலும் அடித்தாத்திரம் இருக்காங்க. என்ன ஒரு சேர்த்து நம்மளுக்கு நல்லாவே கருவாடு காஞ்சிருச்சுங்க. இப்ப பெரட்டி போட்டுக்குவோம்.
அடிக்கிற வெயிலுக்கு மனுஷனே கருவாடாயிருவான் போல. மீன் கருவாடாகிறதுல என்ன இருக்கு? மழை பெஞ்சாலும் அப்படித்தான் பெய்யுது, வெயில் அடித்தாலும் அப்படித்தான் அடிக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.